செல்வம் யாரிடத்தில் இருக்கும் என்று சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ பதிவு ஆகிற கேசட் வெளியே போகுது, பதிவு நாடா போகுது. அப்போ மக்கள் லெகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கடினமே இல்லை. ஊர் மக்களை ஒரு சில பேரை கண்டு மயங்க வேண்டாம். அவன் தோட்டத்தை கண்டு மயங்கிடாதே. எதை சொல்லுவான், எதை சொல்லி அவனை இப்போ வயிற்று பழப்புக்காக சொல்லுவான். என்ன காரணம், அவன்கிட்ட திருமகள் இருக்க மாட்டாள். உண்மை இருந்தால் திருமகள் இருப்பாள். திருமண செல்வம், உண்மை உள்ள இடத்தில் செல்வம் இருக்கத்தான் செய்யும். அது யாரும் மறுக்கவே முடியாது. ஆரம்ப காலத்தில் வறுமை இருக்கத்தான் செய்யும். தலைவன் நெருங்கி நெருங்க 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 குபிச்சுக்கிட்டு இருப்பான். தலைவன் நெருங்கிட்டே வர்றான். ஆசா ஞான பண்ணியிருந்தும் திருமலை தேவனும் அகத்தியஸ்வரம் வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கேளு கேளு கேளுன்னு குமிச்சிருவான் கொண்டாந்து. அப்போ தலைவன் ஆசி இருக்கணும். இப்போ இல்லைனா எந்த இந்த சங்கம் ஆயிரத்தில் திருமணம் செய்யுமா? இப்போ இந்த கட்டணம் கட்டும் போது கையில் காசு இல்லை. இந்த கட்டணம் கிட்டத்தட்ட இப்போ ஒரு எப்படி 20 லட்சம் போகும். ஒரு பைசா கையில் ஆசா ஞான பண்ணி பதஞ்சலி முனிவா உன்னை நம்பி தான் கட்டுறேன்னு கட்டு மகனே தரேன்னார். குமிச்சிட்டு போயிட்டான். அடுத்து 1000 திருமணம்னா உன் திருவடியை நம்பி தான் செஞ்சுருக்கோம், நீ தான் அதுக்கு அருள் செய்யணும். இல்லைன்னா 1008 பேரும் அவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருப்பான். இங்கே வரும்போது அவன் அவன் 100-200 போட்டு வருவான். ஒரு பெரும் கூட்டம் கூட என்னால் தாங்க முடியாது. வேணுங்கிறத செய்ட, நாங்கள் அள்ளி தரேன்னா என் திருவடியை நம்பியிருக்கிற கைவிட மாட்டோம். உன்னை உன் திருவடியை நம்பி தான் இது வெளியிடுறோம் 1008 திருமணம்னு சொல்லி. ஏன்னா இந்த காலத்து ஒரு திருமணம் செய்வே அன்பர் மாதம்னு சொல்லுவார். ஒரு திருமணம் செய்வே ஓராண்டு திட்டம் போடுறான். விளையாட்டு தினமாக நம்ம பாட்டை பேப்பரில் வெளியே செய்கிறோம் 1000 திருமணம்னு சொல்லி. அப்போ என்னாகும், தலைவன் இறங்கிட்டான், ஐயோ பிள்ளைய வெளியிட்டுட்டான், பிள்ளைங்க வெளியிட்டுருக்கிறான், இது பெரிய நாளைக்கு ஒரு தவ ஒரு பண்புள்ளவனை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். குமிக்கிறாங்கன்னா அந்த மலேசியா வந்து 2 ரெண்டரை கிலோ தங்கம் வருது. அன்பர் சுப்பணி செட்டியார் தான் என்ன செஞ்சார், அதை அப்படியே வாங்கி எல்லாம் ஓங்கார மங்கலமாக செஞ்சார். அந்த சமயத்து சுப்பன் செட்டார் உதவி மிகப்பெரிய உதவி. அப்போ தான் நினச்சேன் ஆசான் அவர் குடும்பம் அவருக்கும் பிள்ளைகளுக்கும் நீடி ஆயிலும் குறைவில் செல்வந்தர் கெடுக்கட்டும். எங்கது எங்களுக்கு ஒரு பழக்கம், யாராவது மனமும் வந்து உதவி செய்தால் மறக்கவே மாட்டோம். அப்படியே மனசை வச்சுருப்போம். ஏன்னா என் நன்றி கொண்டாருக்கு உயிர் உண்டானார். காலத்தால் செய்த நன்றி சிறியனும் ஞானத்தின் மானைப்படுதல். அவர் செய்த உதவி மறக்க முடியாத உதவி. ஏன்னா 1008 திருமணம்னு சொல்லிட்டோம், 1008 மாங்கனி செஞ்சிட்டோம். திடீரெண்டுக்கு 100 அப்புறம் ஒரு 150 திருமணம் அதிகமாக வந்துச்சு. உடனே கால் பொண்ணில் காசு வாங்கி எல்லாம் செஞ்சிட்டோம். 1157 150 செஞ்சிட்டோம். இப்பொழுதே செஞ்சோம். எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் 1 லட்சம் மிச்சம் இருந்து போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டார். போதியான் நீ எதை வேணாலும் செலவு செய்ய, என்ன காரணம் உனக்குன்னு நீ காசு சேர்க்க மாட்டேன். அது மாதிரி தொண்டர்களும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள், நீயும் அர்ப்பணிக்கக்கூடியவன், நீ எதை வேணாலும் வாங்கிக்கினார். நாங்கள் என்ன செய்கிறது, இன்னும் வருங்காலத்து எப்படி இருக்கும்னா வைர மாலையையும் வைர மாலையை எப்படி நினைப்போம் சொன்னால் அது கூழாங்கல் மாதிரி நினைப்போம் குப்பை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.